ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கூட நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2020 ஐபிஎல் தொடருக்கான ஏலம் இந்த டிசம்பர் மாதம் 19 நடைபெற இருக்கு. நவம்பர் மாதம் 14 நாளை பார்த்தீங்கன்னா அனைத்து அணிகளுமே எந்தெந்த வீரர்களை தக்க வச்சு கொள்கிறாங்க, எந்த வீரர்களை ஏலத்தில் விடுறாங்க அப்படின்ற தகவலை முழுவதுமாக வெளியிட்டாகணும். இந்த சமயத்தில் தற்போது ஐபிஎல்லில் ஏற்கனவே அறிமுகப்படுத்தியுள்ள ட்ரேட் முறை, அதாவது ஒரு அணியில் இருக்கும் வீரர்களை தங்கள் அணி நிர்வாகம் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்களை வேறு அணிக்கு விட்டு கொடுக்கலாம். அதற்கான தொகையை அவங்க அந்த அணியிடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் அவங்களுக்கு நிகரான மற்றொரு வீரரை அவங்களிடமிருந்து வாங்கிக் கொள்ளலாம். தற்போது அந்த முறைப்படி பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த இரண்டு அணியிலும் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர்கள் போய் இணைஞ்சிருக்காங்க. யார் அந்த வீரர்கள், அவங்க எந்தெந்த அணியிலிருந்து போய் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த ட்ரேட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு அணி நிர்வாகம் தங்கள் அணியில் உள்ள வீரர்களை வேறு அணிக்கு விட்டு கொடுத்துட்டு அதற்கான தொகையை வாங்கிக் கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் அதற்கு நிகரான ஒரு வீரரை வாங்கிக் கொள்ளலாம். தற்போது அதுபோல் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தங்கள் அணியில் இருக்கக்கூடிய முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான ட்ரெண்ட் போல்ட் அவர்களை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கிட்ட விட்டு கொடுத்துருக்காங்க. அதற்கான தொகையை அவங்க வாங்கிக் கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளராக தென்னாப்பிரிக்க அணியைச் சேர்ந்த ககிசோ ரபாடா இருக்கார். இவர் கடந்த ஐபிஎல் சீசன்லேயே டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தினர். அதன் காரணத்தினால மற்றொரு வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளரான ட்ரெண்ட் போல்ட் அவங்க தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியிடம் விட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல பஞ்சாப் அணியின் இளம் வேகப்பந்து வீச்சாளராக விளங்கிய அன்கிட் ராஜ்புட் பார்த்தீங்கன்னா தற்போது அந்த அணி கிரிக்கெட் நிர்வாகம் அவங்கள விட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கிட்ட தான் அவங்க விட்டு கொடுத்துருக்காங்க. அதற்கான தொகையை அவங்க அந்த அணியிடம் இருந்து பெற்றுக்கொள்றாங்களா, அப்படி வேறு ஒரு மாற்று வீரரை அவங்களிடமிருந்து வாங்குறாங்களா அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் முழுமையாக வெளிவரல. இருந்தாலும் இந்த இரண்டு வேகப்பந்து வீச்சாளர்களும் தற்போது இந்த இரண்டு அணியில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளிவந்திருக்கு. ட்ரெண்ட் போல்ட் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளராக விளங்குகிறார். அது மட்டும் இல்லாது இவர் அனைத்து விதமான சர்வதேச போட்டிகளிலேயும் சிறந்த பந்து வீச்சை வெளிப்படுத்தி ஒரு முன்னணி வேகப்பந்து வீச்சாளராக விளங்குறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல அன்கிட் ராஜ்புட் தொடர்ந்து உள்ளூர் போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காரு. இவர் தற்போது பஞ்சாப் அணியில இருந்து ராஜஸ்தான் அணியில் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.